ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையான மாணவ மாணவிகளுக்கு 2022-23 கல்வியாண்டுக்கான வகுப்புகள் கொரோனா தொற்று காரணமாக சற்று தாமதமாக தொடங்கியிருந்தாலும் திட்டமிட்டபடி பொதுத் தேர்வு மற்றும் ஆண்டு இறுதி தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மார்ச் 13 தொடங்கி ஏப்ரல் 3 வரை 12 வகுப்பு பொதுத் தேர்வு நடந்து முடிந்துள்ளது. 11 வகுப்புக்கு மார்ச் 14 தொடங்கி ஏப்ரல் 5 வரையும் 10 வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 6 தொடங்கி 20 வரையும் நடந்து முடிந்துள்ளது. 1 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 11 தொடங்கி ஆண்டு இறுதி தேர்வு நடைபெற்று வருகிறது. அதில் குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு அதில் இன்றைய தினம் இறுதி வேலை நாள் என்பதால் இன்றைய தினம் தேர்வு முடிப்பவர்களுக்கு நாளை முதலாக கோடை விடுமுறை தொடங்க இருக்கிறது. ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெயிலின் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது குறித்தும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அப்போது பள்ளிகள் திறப்பு தள்ளி போவது குறித்தும் அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கல்வியாண்டில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும், வேலை நாட்கள் உட்பட விவரங்கள் அடங்கிய வருடாந்திர கால அட்டவணை மே 2 வாரத்தில் வெளியிடப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாளைய தினம் முதலாக கோடை விடுமுறையானது பள்ளி மாணவர்களுக்கு தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே தனியார் பள்ளிகள் பலவற்றிற்கும் ஆண்டு இறுதி தேர்வுகள் முடிந்து சில பள்ளிகள் விடுமுறையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அரசு தமிழக அரசு பள்ளிகளை பொறுத்தவரை நாளை முதல் கோடை விடுமுறையானது தொடங்கப்பட இருக்கிறது.